உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக விருச்சக ராசிக்கு இனிமே தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகிறாங்க. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அவங்க ஒரு படாத பாடுபட்டுட்டாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நானும் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். விருச்சக ராசினாலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து நான் பேசுவது உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மார்ச் மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெஃபினட்டாக விருச்சக ராசினியர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. வெரி சப்போர்ட், பிகாஸ் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஹவுஸ் ஓனர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3rd ஹவுஸில் அவர் வந்து உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3rd ஹவுஸில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். ப்ளஸ் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு 7th ஹவுஸுக்கு உடைய சுக்கிரன் ப்ளஸ் வந்து அந்த 3rd ஹவுஸுக்கு உரிய சனி பகவான் இவர்களோடு சேர்ந்து அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ 3rd ஹவுஸ், 4th ஹவுஸ் ப்ளஸ் வந்து 7th, 12th இந்த ஹவுஸ் இந்த கிரகங்களோடு சேர்ந்து அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து ஒவ்வொரு முறையும் மகரத்துக்கு வரும்போதெல்லாம், மகர ராசிக்கு வரும்போதெல்லாம் உச்சம் பெறுவது வழக்கம். இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இப்போது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 28 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த சனி பகவான் வீட்டுக்குரிய மகர ராசிக்குரிய ராசிநாதனோடு இணைந்து உச்சம் பெற முடியும். அப்போ எப்போ வந்து சனி பகவான் மகரத்துக்கு வருகிறாரோ அந்த 2.5 வருஷம் அவர் அங்கே தங்கியிருக்கிற சமயத்தில் ஒரு 4 முறையாவது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விடுவார். இப்போ இது போன்ற ஒரு அதி அற்புதமான ராசியான ஒரு அமைப்பு தான் இப்போது கிரக சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது விருச்சக ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்னும் என்ன விசேஷம்னு கேட்டாக்கா, இந்த செவ்வாய் பகவான் இந்த மார்ச் மாதம் முழுவதுமாகவே 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையிலுமே சேம் பொசிஷனில் இருக்கிறார். இது ஒரு கூடுதல் சிறப்பு விருச்சக ராசி நேயர்களே. சரி, இப்போ விருச்சக ராசியை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த மாதம் ஏதாவது பிஸ்னஸ் நடந்து ஒரு இன்கம் வந்தால் தான் அதை வந்து சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அப்படி இன்கம் குறைஞ்சி போச்சுனாக்கா ரொம்ப ட்ரபுள் ஆகிடும் சார். ஸோ சாமி, இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா இந்த மந்த்து அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சக ராசினியர்களே, உங்களுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த மந்த் ஒரு 1st 15 days உங்களுடைய தொழில்ஸ்தான அதிபதி சூரியன் குருவோடு இணைந்திருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ பிஸ்னஸை பொறுத்தவரையில் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மேபி அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம், ஒரு பேக்கிங் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அதே போல் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ்,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ், ஷோரூம்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எனி ஒன். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் விருச்சக ராசி நேயர்கள். பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் அது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டெண்டருக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அந்த டெண்டர் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அட் த சேம் டைம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும், அதுதான் நம்ம இங்கே மெயினாக சொல்லணும். ஸோ ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிறைய கம்பெனிஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய அது ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, தொழிலே முடங்கி போயிருக்கும். அது அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு பூஜையை போட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த பூஜையை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி என்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு இப்போ தான் ஒரு தொழில் தொடங்குறீங்க, 2 வருஷம் அது சாமி ஒரு ஸ்கூல்ஸ் செக்டர்னு வச்சுப்போமே, ஒரு ஸ்கூல் செக்டர் நமக்கே தெரியும், ஸ்கூல் ஒரு 2 வருஷமாக முடி வந்திருக்கேன், இப்போ தான் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கணபதி ஹோமம் செஞ்சு, ஒரு நவக்கிரக ஹோமம் செஞ்சு, ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்தவரை எத்தனையோ இடங்களில் நம்மளை கூப்பிட்றாங்க, சம் நீங்களே வந்து அதை செஞ்சு கொடுங்க. அதே போல் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் நீங்கள் அதை என்ன மாதிரியான ஹோமங்கள், நவக்கிரக ஹோமம் பண்ணலாமா, சுதர்சன ஹோமம் பண்ணலாமா, அந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு, உங்கள் ஃபேக்ட்ரிக்கு, உங்கள் தொழிலை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண ஒரு பூஜை போட்டு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போது பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். ஜாப் ஓப்பனிங் அதிகமாக இருக்கும். மெயினாக ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். வேலையில் ஜாப் சேஞ்சஸ் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு ஜாப் சேஞ்சஸ் உண்டு, ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. ஒரு சில விருச்சிக ராசி உயர் பதவிகளில், ஒரு ஹையர் பொசிஷனில், ஒரு சீஃப் செக்ரட்டரி, ரேஞ்சர், நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேர்புகள் கூடும். உங்களுக்கான நல்ல ரேங்கில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமானதாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகும் விருச்சிக ராசி நேயர்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி. ஃபேமிலியை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஏன்னா 2வது வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவான், 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், 10ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். ராகுகேதுடைய தீய கிரகங்களுடைய தொடர்புகள் எவையும் இல்லாமல் இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் ஃபேமிலிக்குள்ளே அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சகோதரர்களோடு, உடன் பிறந்தவர்களோடு, அக்கா தங்கைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், இவங்களோட ஒரு மனக்கசப்பு இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கு சான்சஸ் உண்டு. குறிப்பாக பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்க வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பிள்ளைகள், ஒரே ஒரு பொண்ணு சாமி அதை வெற்றோடு வெளியில் போயிடுச்சு, பையன் இப்படி பண்ணிட்டாங்க, அதை மாதிரி சொல்லக்கூடாது. அதே போல் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெயினாக, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சாமி, சொல்லாமல் போயிட்டாங்க மனைவி, கணவன் இப்படி பண்ணிட்டார், இவர் 100 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோன்னு ஒரு பயமாக இருக்குது, அவருக்கு 100 குழந்தை இருக்கோன்னு பயமாக இருக்குது. இது மாதிரிலாம் விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சரியான விளக்கங்களையும் அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம், பரிகாரங்களையும் கொடுத்துருக்குறோம். எத்தனையோ பிரிந்த தம்பதிகள் இப்பொழுது அந்த பரிகாரங்களை செய்து உரிய முறையில் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ பிரிந்த உறவுகள் கை கொடுக்கக்கூடியதாகவும் ஒன்று சேரக்கூடியதாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகம்.
திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களே சிறப்பானதாகவே இருக்கும் என ஏழாம் அதிபதி உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு மங்கள சேர்க்கை தான், ஆகையினால் சுபத்துவமானது. என்ன அங்கே விதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருக்கிறார்கள். இருந்தாலுமே கூட அப்போ தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன விதிப்படி எதெல்லாம் உங்களுக்கு அந்த திருமணத்தில் தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், மறுமணங்கள், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், ஆசைப்பட்டது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசினியர்களே, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு தான் இதுக்கான சரியான பதிலை சொல்ல முடியும். ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு ஒருத்தரை மட்டும் நம்ம குறை சொல்கிறது சிறப்பாக இருக்காது, அது நியாயமாகவும் இருக்காது, தர்மமாகவும் இருக்காது. அப்போ குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் அடுத்த அடுத்த மாதங்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனாலுமே கூட அதற்கு முன்பாக கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து இதற்கான தீர்வை தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்த நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.